Praise the Lord. Hallelujah. 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 இந்த காலை வேளையில் நாம் யாவரும் நம்மளுடைய ஆராதனையை ஒப்பு கொடுத்து ஜெபத்தை ஏறெடுப்போம். நம் யாவரும் அமர்ந்த இடங்களிலே உட்கார்ந்த இடத்துல முழங்கால் படுகின்ற இடத்துல உட்கார்ந்து கொண்டு முழங்கால் படியிட்டு இந்த ஆராதனையை ஒப்பு கொடுப்போம். ஹலேலூயா. இந்த காலை வேளையில் தேவனுடைய மகிமை கடந்து வரும்படியாய், அவருடைய பிரசன்னம் கடந்து வரும்படியாய், அவருடைய ஆவியின் அபிஷேகம் கடந்து வரும்படியாய், அந்நிய பாஷையின் வரங்கள் கடந்து வரும்படியாய், தேவனுடைய சக்கினா மகிமை கடந்து வரும்படியாய் இந்த ஆராதனை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில் இந்த நாளில் அப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாவரும் சபையில் உற்சாகமாய் ஆராதித்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே. ஆனால் இன்று ஆண்டவர் எங்களை இல்லங்களிலே நாங்கள் ஆண்டவரை இருந்து ஆண்டவரே இதோ ஆண்டவரே அப்பா சபையிலிருந்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரை ஒளிபரப்பு செய்யக்கூடிய ஆண்டவரே இந்த வீடியோ வாயிலாக ஆண்டவரே அப்பா இந்த யூடியூப் வாயிலாக நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறோம். எங்கிருந்தாலும் நாங்கள் ஆராதிப்போம். சமீபத்துக்கும் ஆண்டவரே தூரத்துக்கும் ஆண்டவரே தேவன் ஆண்டவரே அப்பா நீ இருக்கீங்க ஆண்டவரே. எங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்க ஆண்டவரே. எல்லா இடத்துல நீங்கள் இருக்கீங்க ஆண்டவரே. ஒன்று இரண்டு பேர் கூடவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன் எங்களோடு நீங்கள் வாசம் செய்கிறீங்கப்பா. இந்த காலை வேளையில் நீங்கள் வாங்கப்பா எங்கள் ஆராதனையில் எங்களுடைய துதியில் ஆண்டவரே அப்பா. இன்றைய நாள் தெய்வ வசனத்தில் எங்களுடைய ஜெபங்களில் ஆண்டவரை நீங்கள் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் எங்கள் உதடுகளின் கனிகளாகிய ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகளை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுக்கு முன்பாக இன்றைய நாள் நாங்கள் தாழ பணிந்து போய் தொழுது கொள்கிறோம். எங்களுடைய துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவரை இந்த நாளிலும் ஆண்டவரை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுடைய ஆண்டவரை அப்பா பாதத்துக்கு முன்பாக ஆண்டவரை அப்பா நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரை. எங்கள் ஆராதனை அப்பா துதிகள் எல்லாம் ஆண்டவரை அப்பா பரமண்டலில் இருக்கும் தேவனிடத்தில் ஆண்டவரை கேட்கப்படுவதாக ஆண்டவரே. தேவனே அப்பா உற்று நோக்கி ஆண்டவரை எங்களை பார்க்கிற தேவனே ஆண்டவர். உத்தம இருதயம் உடவர்களுக்கு நேராய் உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரை. இதோ ஆண்டவரை இல்லங்களில் இருந்து ஆராதிக்கிற இந்த பிள்ளைகளை எங்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் என்று சொன்ன தேவன் ஆண்டவரை. இது சீக்கிரமாக இந்த உபத்திரம் அப்பா நீங்கி நாங்கள் யாவரும் சபையிலும் சேர்ந்து ஆராதிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரை. அப்பா இந்த ஆண்டவரை அப்பா ஆராதனைகளை அப்பா சபை ஆராதனையாய் நீ மாற்றும்படியாய் காலை வேளையில் ஜெபிக்கிறோம். இன்று வீட்டிலேயும் எந்த இடத்துலேயும் அப்பா இருந்து இதை கண்டு அப்பா ஆராதிக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரை அப்பாவோட அபிஷேகம் இறங்குவதாக அப்பாவும் அபிஷேகம் வல்லமை இறங்குவதாக கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு மூலம் பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. நாம் மனமகிழ்ச்சியோடு தேவனை நாம் ஒரு சில பாடல்களை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ப்ரைஸ் காட். நல்லா உற்சாகமாக சந்தோஷமாக பாடுங்களேன். நல்ல கரங்களை தட்டி இப்போ வீட்டிலேருந்து சொல்லுவேன் அல்லேலூயா ஆமே அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா சந்தோஷமாக சொல்லுவோமா. அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்து இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து இரத்தம் ஜெயம் ஜெயம் ஜெயம். அல்லே அல்லேலூயா அல்லேலூயா. மகிழ்ச்சியாக ஒரு சில பாடல்களை பாடி தேவனை நம்ம ஆராதிப்போம். நம் வாழ்க்கையில் இருக்கிற எத்தனையோ தடைகள், அந்த தடைகளை எல்லாம் தாண்டுவதற்கான உதவியை அனுதினம் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். யோதானை போல வெள்ளங்கள் வந்து கொண்டிருக்கலாம், எரிகோ போல வந்து கொண்டிருக்கலாம், செங்கடலை போல வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த எல்லா சூழ்நிலையிலும் அந்த எல்லா இக்கட்டுகளையும் நாம் தேவனை காணலாம். அவர் நம்மத்தில் செய்கிற அற்புதங்களை நாம் காணலாம். இந்த தேவனை நமது காலை வேளையில் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஆராதிக்கும் பொழுது அவருடைய அற்புதங்களை காண்கிறவர்களாக இருக்கிறோம். அன்று செங்கடலில் மத்தியில் அந்த செங்கல் நடுவாக இருக்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பார்வோனின் சேனைகள் வந்து அழித்து விடுமோ அழித்து போயிட்டு போட்டுவிடும் என்ற பயத்தோடு செங்கடலுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த வேளையில் அந்த கலக்கம் இருந்த வேளையில் தடை இருந்த வேளையில் ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் மோசையை எழுப்பி
கடலை இரண்டாய் பிளக்கிறார். தேவன் செய்த அற்புதத்தை அந்த ஜனங்கள் அப்படியே கண்டார்கள். இந்த நாளில் அவனுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள், தடைகள் எல்லாவற்றுக்கும் முன்பாக ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். அதை நம் காண போகிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வெட்டாந்தரையில் நடந்து சென்றார்களோ, அந்த அற்புதத்தை இரு பக்கம் கடல் குவியலாய் நிற்கிறதை கண்டு வெட்டாந்தரையில் நடந்து சென்று தேவனை பார்த்தார்களோ, அதே போல் இந்த நாளில் பிரச்சனைகளோ தடைகளோ ஏதோ நம் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஆனால் இங்கு ஆண்டவர் செய்ய போகிற அற்புதத்தை கண்டு நாம் நடக்கப் போகிற ஹல்லேலூயா. எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் முந்தி கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். பாடுவோம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் சொல்லுங்களேன். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். இந்த பாடல் எல்லாருக்கு தெரியும். எடுத்து வச்சுக்கிட்டேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், அப்பா எந்த சூழ்நிலை இருந்தாலும் யாரை நான் பாடுவேன் ஆண்டவரை. எது நடந்தாலும் உண்மை தான் பாட போகிறேன். என்ன நடந்தாலும் ஆண்டவர் உண்மை தான் துதிக்க போகிறேன் ஆண்டவரை. ஆண்டவரை உண்மை துதிக்கும் பொழுது என்னுடைய விரக்தி சந்தோஷமாய் மாறுகிறது, என் வெறுமை நிறைவாய் மாறுகிறது ஆண்டவரை. ஆண்டவரை எங்களுடைய வெறுப்புணர்ச்சிகள் எல்லாம் ஆண்டவரை மறைந்து ஆண்டவரை அது சந்தோஷமாய் மாறுகிறது. வேதம் சொல்லுகிறபடி தேவன் உற்சாகத்தின் ஆவியினால் நம்மளை தாங்குகிறார். ஓ ப்ரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி பாடுவோம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே. துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேசப்பா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே. உலையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. என்னை உலையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே. உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கு உதவாத என்னையும் ஆமே உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே.
ஜீவன் சுகம் பலன் தந்து காத்திரே ஜீவன் உள்ள நாளெல்லாம் பாடுவே ஜீவன் சுகம் பலன் தந்து காத்திரே ஜீவன் உள்ள நாளெல்லாம் பாடுவே உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே துதியும் உமக்கே ஹல்லேலூயா கனமும் உமக்கே ஹல்லேலூயா மகிமை உமக்கே ஹல்லேலூயா புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா சொல்லுவோமா துதியும் உமக்கே ஹல்லேலூயா இன்னொரு விஷயம் துதியும் உமக்கே ஹல்லேலூயா கனமும் உமக்கே ஹல்லேலூயா மகிமை உமக்கே ஹல்லேலூயா புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் இயேசப்பா உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே அனுதினமும் ஆண்டவரை என் பாடலாய் நீ மாறினீங்கப்பா நான் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் பாடுகிறேன் பாடல் ஆண்டவரை அப்பா இந்த பாடல் சொல்லுகிறது துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீங்கப்பா துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர் ஆண்டவரை அதனால் உம்மை பாடாமல் நான் யாரை பாடுவேன் உம்மை துதிக்காமல் நான் யாரை துதிப்பேன் இந்த கால வேலையில் கூடப்பா எனக்கு துக்கங்கள் இருக்கலாம் ஆண்டவரை துயரங்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவரை வேதம் சொல்லுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவரை அப்பா இந்த துக்கத்தோடு நான் இருந்தாலும் ஆண்டவரை வேதனையோடு நான் ஆண்டவரை அமர்ந்து கொண்டு ஆராதித்த ஆண்டவரை இந்த சூழ்நிலையோடு ஆண்டவரை நான் ஆராதித்தாலும் ஆண்டவரை என் உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது காரணம் என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்பா ஆண்டவரே என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இப்படியே நான் இருக்க போவதில்லை ஆண்டவரே அப்பா நான் காண்கிறவர்களை குறித்து அல்ல காணாதவைகளை குறித்து ஆண்டவரே நிச்சயத்தோடு இருக்கிறேன் ஆண்டவரே அப்பா எனக்கு எதிர்காலம் தெரியாது எதிர்காலத்தை நான் காணவில்லை ஆனால் ஒரு நிச்சயம் உண்டு ஆண்டவரே என் தேவன் எதற்காக எனக்காக ஒரு நல்ல எதிர்காலத்தை என் குடும்பத்துக்காக நல்ல எதிர்காலத்தை ஆண்டவரே என் சபைக்கான நல்ல எதிர்கால திட்டங்களை நீங்கள் வைத்திருக்கீங்க ஆண்டவரே எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவீங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா உலையான சேற்றிலிருந்து எடுத்து உன்னத அனுபவத்தை இப்போ எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கீங்க ஆண்டவரே இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவரே நல்ல ஒரு அனுபவம் ஆண்டவரே இந்த அனுபவத்தின் ஊடா எங்களோடு என் தேவன் கூட இருக்கிறதுக்காய் ஒன்றுக்கு உதவாத எங்களை உருவாக்கி உயர்த்தி வைக்கிற தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே அது மாத்திரமல்ல இந்த கால வேலையில் ஜீவன் சுகம் பலன் தந்து ஆண்டவரை எங்களை காத்து ஆண்டவரை ஜீவன் உள்ள நாளெல்லாம் ஆண்டவரை எங்களை மனமகிழ்ச்சியாக வைத்திருக்கிற தேவனை அப்பா சந்தோஷமா ஒரு முறை சொல்லுவோமா உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே உச்சாம சத்தமா பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே துதியும் உமக்கே ஹல்லேலூயா நல்ல வீட்ட கையை தட்டி கனமும் ஹல்லேலூயா மகிமை உமக்கே ஹல்லேலூயா புகழ்ச்சி உமக்கே ஹாலே மேல கனமும் உமக்கே ஹல்லேலூயா மகிமை உமக்கே ஹல்லேலூயா புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினி துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினி துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவி நாளைக்கு துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றுவி உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே ஜீவன் சுகம் பல தந்து காத்திரே ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே ஜீவன் சுகன் பலன் தந்து காத்திரே ஜீவனுள்ள நாள்
பாடலெல்லாம் பாடுவேன் உம்மை பாடாமல் யாரை நான் அப்பா உம்மை துதிக்காம யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் துதியும் உமக்கே ஹல்லேலூயா கண்ணமோ உமக்கே ஹல்லேலூயா கண்ணமோ உமக்கே ஹல்லேலூயா சொல்லுவோ புகழ்ச்சி உமக்கே ஹாலே நிறவிசாய் துதியும் உமக்கே ஹல்லேலூயா கண்ணமோ உமக்கே ஹல்லேலூயா மகிமை உமக்கே ஹல்லேலூயா புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா ஹல்லேலூயா மன மகிழ்ச்சி நல்ல மருந்து ஹல்லேலூயா ஃபாதர் ஐயா சொல்கிறப்போ மன மகிழ்ச்சி ஒரு நல்ல மருந்துங்க ஏற்பட்டு இருக்கிற காயங்களுக்கு இந்த மன மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு ஆராதனை ஒரு நல்ல மருந்தாக இருக்க போகிறது ஹல்லேலூயா இந்த மன மகிழ்ச்சியாய் நம்ம கவலைகளை மறந்து நம்ம ஆராதிக்கிற இந்த வேலையில் நம் உள்ளே இருக்க உள்ளுறுப்புகள் மாத்திரம் செயல்படுவதில்லை உள்ளான மனித நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்றான் ஆராதித்து மன மகிழ்ச்சியோடு துதித்து கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படுகிறான் ஹல்லேலூயா அந்த ஆவியானவர் அவனை இன்னுமாய் உற்சாகத்தால் நிரப்பி அவன் அபிஷேகத்தினால் நிரப்பி அவனை மறுரூபமாக்குகிறா எல்லா பிரசன்னத்துக்குள்ள உருவமா ஹல்லேலூயா கரங்களை அசைத்து சொல்லுவோ ஹல்லேலூயா அப்படியே ஒரு மகிமையின் மேகம் அப்படியே ஒரு நிலையை போல ஒரு பணியை போல நம்மளை மூழ்கிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா இன்னொரு உற்சாகமான பாட்டில் இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில் ஹல்லேலூயா சொல்லுவோங்க சத்தத்தை ஏற்று சொல்லுவோம் இயேசுப்பா நீங்கள் இருக்கும்போது நாங்கள் சோர்ந்து போவது இல்லாட்டவா ஏன்னா எங்களை பிசாசு சோர்வடைய மட்டும் பண்ணுகிறான் வேறு எதுவும் இல்லை அவன் எங்களை தொடுவதற்கான அதிகாரம் இல்லை அவனை விரட்டத்துக்கான அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அவன் எங்களுக்கு தொடுவதற்கான அதிகாரம் இல்லை ஆனால் எங்களை சூழ்ந்து போகும்படியாய் அதை மட்டும் அவன் செஞ்சுட்டு போயிடுவான் ஆண்டவர் பின்பாக எல்லாம் வேதனை கீதனெல்லாம் வரும் ஆனால் இந்த காலை வேலையில் நம்ம சொல்லுவோமா நம்ம சோர்ந்து போக மாட்டோம் என் கர்த்தர் என் கூட இருக்கிறார் அவர் என்னை வழி நடத்துவார் இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவது இல்லை ஆமேன் பாடுவோமா உற்சாகமாக நல்லா எழுந்துக்கிறேன் நின்றுக்கிட்டு உற்சாகமாக ஒரு தெம்போடும் இந்த காலை வெளியில் ஒரு பலத்தோட ஹல்லேலூயா கடந்து போயிடுச்சு ஒரு 30 நாள் ஆயிடுச்சுங்களா 144 போட்டு 30 நாள் மேலே ஆகிப்போச்சு ஆனாலும் தேவன் போஷிக்கிறார் நடத்துகிறார் தாங்குகிறார் தப்பு விற்கிறார் ஹல்லேலூயா விசேஷமாக இந்தியா மீது இந்த தமிழ்நாட்டு மீது ஆண்டவர் இப்போ இறக்கத்தையும் கிருபையும் வைத்திருக்கிறார் அவர் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் ஆண்டவரை எங்களை சோர்ந்து போக நீங்கள் விட மாட்டீங்க ஆண்டவரை கரம் பிடித்து எங்களை வழிநடத்தி கண்மணி போல எங்களை பாதுகாக்கிற தேவன் என்று சொல்லி நல்லா உற்சாகமாக சொல்லுவோம் இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க கரங்களை தட்டி நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க இயேசு நீங்க இருக்க இல்ல நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்க இல்ல நாங்க சோர்ந்து போவதில்லை
சமாதான காரணர் நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே எங்களுக்கு சமாதான காரணரும் நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல அதிசய தேவ நீங்க தானே ஆலோசனை கத்த நீங்க தானே அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கத்த நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை தாயும் தகப்பனும் நீங்க தானே தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே தாயும் தகப்பனும் நீங்க தானே தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா 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 நல்ல உற்சாகமா இந்த காலவெளியில் ஆராதிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஏன்னா எங்கேயோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல எப்போதுமே நான் என் ஜனங்களை முன்பாக நாங்கள் எப்பவுமே ஒன்றாய் கூடி நாங்கள் ஆராதிக்கிற அந்த அனுபவத்தை நம்முடைய சபை ஜனங்கள் கூட இல்லைனாலும் அந்த உணர்வை ஆவியானவர் தருகிறார் ஹல்லேலூயா ஒரே ஆவியானவர் எல்லாருக்குள்ளேயே இருக்கார் ஒவ்வொரு கிரிகைகளை செய்து கொண்டிருக்கார் ஒரே ஆவியானவர் எல்லார்கிட்டே கிரிகைகளை உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் வல்லமை அப்படி ஒவ்வொருக்குள்ளே பரவி இருக்கிறது அப்போ நம்ம ஆராதிக்கும் பொழுது அவரை துதிக்கும் பொழுது அந்த ஆவியில் இணைந்தோம் வச்சுங்களேன் எங்கேயோ இருக்க தொலைதொலுவில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களோ இல்லை உங்களை விசுவாசிகளோ இல்லை யாராக இருந்தாலும் சபையோட நண்பர்களை யாராக இருந்தாலும் அந்த துதிக்கும் பொழுது அந்த ஆவியானது எங்கே இருந்தாலும் ஒருங்கிணைக்கிறார் ஹல்லேலூயா வாட்ஸ்அப்பில் பார்த்தோன்னா ஒரே மெசேஜ் குரூப் சாட்டில் எல்லாருக்கும் போகுது ஃபோன் எடுத்தக்கம் கான்ஃபரன்ஸ் கால் போட்டால் ஒரு 10 பேர் ஒரே டைமில் தொடர்பு கொள்ளலாம் இவ்வளோ ஃபெசிலிட்டி இந்த உலகத்தில் இருக்குதுங்க மனுஷன் கண்டுபிடிச்சிட ஒரே நேரத்தில் எல்லாலையும் தொடர்பு கொள்ளலாம் ஆனால் ஒரு 300, 1000, 3000 சபைகள் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் தொடர்பு கொள்ளலாம் எப்படி தெரியுங்களா அந்த ஆவிக்குள்ளே வரும் பொழுது அந்த அபிஷேகத்துக்குள்ளே வரும் பொழுது எங்களுடைய அப்பாவுக்குள்ளே வரும் பொழுது அப்படியே என் இருதயத்தில் என் சபையை கொண்டு வருகிற அப்பா என்னுடைய ஜனங்களை கொண்டு வருகிற எங்கள் ஆராதனையை கொண்டு வருகிற அங்கு இருக்க ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகத்தை நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி நான் ஆராதிக்கிற அந்த வேளையில் அதே நான் இருக்கிற என் வீட்டில் அந்த அபிஷேக ஆலயத்தில் மத்தியில் இறங்கின அதே அபிஷேகம் என் வீட்டிலையும் நான் ஆராதிக்கிற மத்தியில் இறங்குகிறது ஏன்னா எங்களை யாவரையும் ஆவியானவர் ஒருவராயிருந்து எங்கள் அவயங்கள் வேறு வேறாக இருக்கையில் என் ஆவியான ஒருவராயிருந்து ஒரே சரீரமாக எங்களை இணைக்கிறார் ஒரே சபையின் சரீரமாக எங்களை ஆண்டவர் இணைத்திருக்கிறார் ஒரே ஆவியின் ஆராதனை எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் ஆராதனை கொடுத்திருக்கிறார் எனவே கரங்களை தட்டு உற்சாகத்தோடு ரீமான அஷாந்த அமர்ந்திருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இப்ப சந்தோஷத்தோடு ஆராதிக்கிற ஒரு அபிஷேக ஆவியின் வல்லமையை அவங்க இருக்கிற இடங்களை ஊற்றுங்கப்பா யாரால ஆராதிக்க முடியாம இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆவியான உற்சாகப்படுத்தி எழுந்து அமர வைக்கும்படியாய் துதிக்க வைக்கும்படியாய் இந்த அபிஷேகம் ஜீவன் சுகம் பலன் தந்து எங்களை காத்து ஜீவன் உள்ள நாளெல்லாம் எங்களை வழி நடத்துகிற தேவனே அந்த அபிஷேகம் ஆண்டவர் பிள்ளைகள் மீது இப்பொழுதே இறங்குவதாக
சமாதானக்கார சுலுமா சமாதானக்கார உற்சாகத்தோடு பிரைசுகோ சமாதானக்காரர் நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே சமாதானக்காரரும் நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே இயேசு நீங்க இருக்க இல்ல நாங்க சோர்ந்து போவதில்ல இயேசு நீங்க இருக்க இல்ல நாங்க சோர்ந்து போவதில்ல நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே எனது ஆசையெல்லாம் நீங்க தானே எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே எனது ஆசையெல்லாம் நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை ஹல்லேலூயா 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 இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே இரட்சிப்பின் தேவன் நீங்க தானே ஆமா இப்ப இருக்கிற இருள் எல்லாம் நீங்க போகுது எப்படி இரட்சிக்கிற தேவனல்ல இரட்சிக்கிற அதாவது ஒளி வரும் பொழுது அந்த இடத்துல இருளை காணவே முடியாதுங்க எவ்வளோ பெரிய இருளாக இருந்தாலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த மெய்யான ஒளியாக இருக்கிறார் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலவேளை நம்ம ஆராதிக்கும் பொழுது அவர் கடந்து வருகிறார் நம்மக்கிட்ட இருக்கிற இருள் எல்லாம் நீங்கள் போகுது சொல்லுங்களேன் என் இருள் இப்பொழுது நீங்கள் போகுது ஏன்னா என் வெளிச்சம் கடந்து வருகிறது பரத்திலிருந்து என் இயேசப்பா கடந்து வருகிறார் என் ஆவியானவர் கடந்து வருகிறார் அவர் இருளை நீக்கிற வெளிச்சம் என் வாழ்வில் இருக்கிற இருளை நீக்கிற வெளிச்சம் என்று சொல்லி இன்னொரு விஷயம் அந்த இயேசப்பாக்கு சோரா கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடும் இரு நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே இரட்சிப்பின் தேவன் நீங்க தானே இருள் நீக்கும் தேவன் நீங்க தானே இரட்சிப்பின் தேவன் நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை பரிசுத்தம் தாய பேச்சு கொஞ்ச காலம் பூமியில இயேசு தாய் சுவிசேஷத்துக்காய் வெளிச்சம் நீங்க தானே ரட்சிப்பின் தேவ நீங்க தானே இருளிக்கும் ரபாஷிதரை விளைவரைவியாமே நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை ஹல்லேலூயா நாங்கள் சோர்ந்து சொல்லுங்களேன் ஹல்லேலூயா சோர்ந்து போவதில்லை அப்பா இந்த காலை வேளையில் உமக்கு ஆராதனை செலுத்துகிறேன்
உமக்கு துதியை செலுத்துகிறேன், உமக்கு பலிகளை செலுத்துகிறேன் ஆண்டவரே. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் ஆண்டவரே உம்முடையது ஆண்டவரே. சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்று இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாங்கள் தாழ பணிந்து கொள்ளுகிறோம். அவரே, என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சிப்பும் என் துருகமும் என் பலனும் நான் நம்பி இருக்கிறவருமா இருக்கிறபடியா இந்த காலையில் எல்லாவற்றையும் நான் அவருக்கே செலுத்துகிறேன். யாராதனே என் துதி என் ஸ்தோத்திரம் அப்பா எல்லாம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. நான் என்று சொல்ல எனக்கு எதுவுமே இல்லைப்பா, அப்பா எல்லாமே நீங்கள் தான், என் வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே, என் இருள் நீக்கிற வெளிச்சம் நீங்கள் தான் என்று சொல்லி அந்த ஜீவ பலியான தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவத்தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவத்தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேஷியாவே உமக்கு ஆராதனை. 1, 2, 3, 4. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கு, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. சொல்லுவோம் தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வானப்பீதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வானப்பீதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை கமா, துதி ஆராதனை ஆராதனை, சபையே சொல்லு ஆராதனை ஆராதனை, ரவாஷிதரே ஆராதனை ஆராதனை. இந்த காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கு, காலையுஷாதரவிலே ஓ ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கு, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவத்தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவத்தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கு. அபாஷ்யதிரபிரபிலைக்கியாரமா, இந்த காலையிலோ மாலையிலோ வேலையிலும் ஆண்டவரே
எங்கள் ஆராதனை ஆண்டவரே உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆண்டவரே. கர்த்தரே ஆண்டவரே, அப்பா நீ ராஜரீகம் பண்ணுகிறீர் ஆண்டவரே. பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் ஆண்டவரே எங்களுக்கு செய்யப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. மனம் திரும்புங்கள், இதோ பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது என்று எங்களுக்கு முதல் முதலாவது ஆண்டவரே ராஜ்யத்தை கொடுக்க இந்த பூமிக்கு வந்த தேவனே எங்களை அழைத்தீரே. அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவிகளை பெற்றவர்களாய், அப்பா அதிகாரத்தை பெற்றவர்களாய் எங்களை இந்த காலை வேலையில் வைத்திருக்கீங்க. அப்பா பிதாவே என்று ஆண்டவர் நாங்கள் அழைக்கிறோம். அப்பா எங்களுக்காக இறங்கி வந்து ஆண்டவரே எங்கள் தேவைகளை எல்லாம் நீ சந்தித்து எங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவரே நன்மைக்கு எதுவாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேலையிலே ஆண்டவரே கர்த்தருக்கு எங்கள் வழிகளை ஒப்புவிக்கிறோம். எங்கள் யோசனைகள் உறுதிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயம், எங்கள் சபையாருடைய ஒவ்வொரு இருதயம், இந்த தேசத்தில் இருக்க அனைத்து ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளின் இருதயங்களும் வாஞ்சிக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உடைய பிள்ளைகளை சபையான பாதையில் இந்த நாளிலே நடத்தும்படியாய் நாங்கள் ஆண்டவரை செபிக்கிறோம். தாராதனும் கருத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவர். ஆவியானவரே இதை ஆண்டவரே அப்பா நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை அபிஷேகம் பண்ணி தாராதனை நிரப்பி இந்த ஆராதனையின் ஆண்டவர் அபிஷேக வல்லமை அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளாயும் கடந்து சென்று அவர்களை வீட்டையும் நிரப்பும்படி ஆச்சரிக்கிறோம். துதிகன மகிமையாலும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் இயேசு மூலம் பிதாவே ஆவேன். அல்லேலூயா, அல்லேலூயா அப்பா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நாங்கள் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். பிரைஸ் அல்லான், ஹலேலூயா. கர்த்தர் நல்லவர். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் அல்லான், ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வீடுகளிலே தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் பிரைஸ் அல்லார்ட். ஆவியானவர் உலாவுகிறதையும் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதையும் உணர்ந்தவர்களாய், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வங்கிமையையும் தேவ பிரசன்னத்தையும் உணர்ந்தவர்களாய் பிரைஸ் அல்லார்ட், ஹல்லேலூயா. கண்களை மூடி காத்திருப்போம். பிரைஸ் அல்லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட தேவைகளிலே நீங்கள் அமர்ந்திருந்தாலும் நாம் சொல்லுவோம், என் தேவை இயேசு மாத்திரமே என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் உண்டு. நேர
மறப்பதில்லை காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை நீங்க தான் வா சொல்லுங்க நம்பிக்கை இந்த காலை வேளையிலே உம்மை நம்பி இருக்கிற மக்களாய் உம்மை நம்பி இருக்கிற சின்னங்களாய் இப்படி சமூகத்தில் நாங்கள் கூடி இருக்கிறோம் அப்பா எங்களுடைய தேவை நீர் மாத்திரமே இந்த காலை வேளையிலே அந்த தேவையாகிய தேவனை நாங்கள் ஒரு விசையாய் நோக்கி பார்க்கிறோம் நீர் எங்களோடு கூட இருந்து இடைப்பட்டு ஆண்டவரேமே துதிக்கிறோம் அப்பா எங்களோடு கூட பேசி எங்களுடைய மன கண்களை ஆண்டவரே நீர் திறந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுடைய மாம்சத்தின் கண்களோடு உம்மை நாங்கள் பார்க்க முடியாது ஆண்டவரே எங்களின் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்தருளும்படியாய் இவை நோக்கி பார்க்கிறோம் நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் ஹலேலூயா கர்த்தர் நல்லவர் அமேன் அவருடைய கிருபை என்றும் உள்ளது இந்த நாளிலுமாய் கூட ஒரு மாதத்திற்கு மேலாகிவிட்டது ஆனாலும் இயேசு வாழ்கிறார் 144 நமக்கு தான் இல்லையா ஆண்டவருக்கு என்ன கிடையாது 144 கிடையாது அவர் இன்றைக்கும் உங்ககிட்ட வர்றார் எங்கள் கிட்ட வர்றார் அவர் டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் அவர் கூப்பிடுற இடங்களுக்கெல்லாம் அவர் போய் அவருடைய வேலையை அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார் நம்மளை தான் வந்து அடக்கி போட முடியுமே தவிர அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் அவருடைய வல்லமைகளும் இன்றும் குறைந்து போகவே இல்லை ஹலேலூயா இந்த காலை வேளையில் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் 4 வாரங்களுக்கு மேலாக நம்ம வந்து யூடியூப்லேயே நம்ம வந்து ஃபோன்லேயே நம்ம ஆராதிக்கிறோம் எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியும் ஆலயத்தில் இருக்கிறதை போலவே எங்களுடைய வீடுகளிலும் எங்களால் ஆராதிக்க முடிகிறது என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் நீங்கள் ஆவியானவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு இருக்கிற இடங்களிலே தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற மக்களாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய ஆவியோடு அவருடைய வழிநடத்துதலோடு நீங்கள் இணைந்திருக்கும் பொழுது நிச்சயம் இந்த சூழ்நிலையை நாம் கடந்து நாம் ஜெயிக்க முடியும் ஹலேலூயா இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் தெரிந்து கொண்டதான வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம் நான் உட்கார்ந்து நான் தியானிக்கிற வேலையில் ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன் ஏசப்பா இந்த வாரத்தில் நீர் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ப்ரைஸ் அலார்ட் ஹலேலூயா என்று சொல்லி கேட்கும்பொழுது ஆண்டவர் சொன்னார் இந்த 19ஆம் தேதி எல்லா இடத்திலும் திருவிருந்து இருக்கும் என்று சொல்லி அநேகமாக எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அந்த ஆராதனையும் நமக்கு இல்லாமற் போனாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் கைதட்டுங்களேன் ஹலேலூயா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு நம்மை சூழ்ந்திருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் சொல்லுங்களேன் ஓடியே போகும் அதற்கு மாறாக ஆண்டவர் நமக்கு என்ன தருவாராம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக போகிறது கரங்களை தட்டி ஏன் என்று சொன்னால் அவர் சொன்னால் செய்கிற தேவன் அவர் வசனித்தால் அதை நிறைவேற்றுகிற தேவன் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் என்னோடு கூட பேச சொன்ன வார்த்தை இதுதான் இன்னைக்கு சஞ்சலமும் தவிப்பும் தாங்க எங்கே பார்த்தாலும் இல்லை யாரை கேட்டாலும் என்னதான் சஞ்சலம்தான் சஞ்சலம்னா என்ன சொல்கிறது ஒரு வேதனை ஒரு மன வருத்தம் வேலைக்கு போக முடியல சம்பாதிக்க முடியல எதையும் என்ன பண்ண முடியல உலகத்தையே யாரோ என்ன பண்ண மாதிரி ஆயிடுச்சு திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சு இல்லையா ஒரு நாள் நம்ம வெளியே போகணும்னா எவ்வளோ க்ரௌடு எவ்வளோ ஜனக்கூட்டங்கள் போகுதும் வருவதுமா யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத வண்டி இல்லை எவ்வளோ சூழ்நிலைகள் இருந்தது
ஆனால் இன்னைக்கு எல்லா சூழ்நிலைகளும் என்ன செய்யப்பட்டிருக்குது, மாற்றப்பட்டிருக்குதுங்க. அதற்கு காரணம், நாம் நினைச்சோம் நாம் தான் ஓடுறோம், நாம் தான் இந்த குடும்பத்தை இயக்குறோம், நாம் தான் எல்லாத்தையும் செய்துட்ருக்கோன்ட்டுன்னு மனிதர்கள் நினைத்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர், அவர் ஒருவர் தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபணம் பண்ணி காட்டும்படியான செய்கைகளை அவர் இந்த நாளிலே இந்த பூமியிலே செய்து கொண்டிருக்கிறார். ஹலேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த சஞ்சலமும் இந்த தவிப்பும் உன்னை விட்டு ஓடியே போக போகிறது. கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா. அதற்கு மாறாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்ன செய்ய போதான் உண்டாக போகிறது. நாம் எடுத்து வாசிக்கலாம் ஏசாயா 51வது அதிகாரம். வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சென்று அந்த வசனத்தை நம்மளுடைய கண்களினாலே நம்ம பார்ப்போம். ஏசாயா 51வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஒருவேளை நீங்கள் இந்த வசனத்தை வேறு யாராகிலும் நீங்கள் படிக்கும்பொழுது நீங்கள் வந்து தேரியாக சொல்லலாம், இது வந்து சியோனுக்கு வரும்பொழுது நடக்கிறது, இது வந்து வருகிற எதிர்காலத்தை குறித்தது, வருங்காலத்திற்கு இரண்டாம் வருகைக்கு அப்புறம் வர்றது. எங்கள் எல்லா வார்த்தையும் தேவன் நம்மை பலப்படுத்தும்படி ஆறுதல் படுத்தும்படி அவர் எழுதி வைத்து போன வார்த்தைகளே. அவர் இந்த பூமியிலே நாம் வாழுகிற இந்த நாட்களில் கூட அவர் நம்மை வந்து சஞ்சலப்படுத்துகிற தேவன் கிடையாதுங்க, அவர் நம்மை மகிழ்ச்சி வைக்கிற தேவன். ஒருவேளை அந்த மேற்பகுதியை பார்த்து நம்ம சியோனுக்கு திரும்பி வரும்பொழுது அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளுடைய தேவன் நம்மை சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் நம்மை துக்கப்படுத்தி பார்க்கிற தேவன் அல்ல, நம்மை தவிக்க விடுகிற தேவன் அல்ல. இல்லை ஹலேலூயா. இன்னைக்கு நாம் பெற்ற பிள்ளைகளை நாம் சஞ்சலப்படுத்தி பார்க்கவோ அவர்களை தவிக்கவோ நாம் விடமாட்டோங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி லாக்டவுனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைங்கள வீட்டு உள்ளே விட்டுட்டு வெளியே போகிறதுக்கு திரும்பி அவங்க எப்படி இருக்காங்களோ சொல்லிட்டு கடகடன் போயிட்டு கடகடன் பிள்ளைங்கக்கிட்ட வரும். ஏன்னா தனிமையாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போகிறதுக்கு அந்த தவிப்பை என்ன செய்ய மாட்டோம். மனிதர்களாகிய நாமே அந்த பிள்ளைங்களை வந்து தவிக்கவோ அவர்களை வந்து சஞ்சலப்படுத்தவோ நாம் விரும்பாத பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை காட்டிலும் அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை காட்டிலும் அவர் தயவு பெருத்த தேவனாக இருக்கிறார். அவர் தான் சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரம பிதா ஹலேலூயா நன்மையான ஈவுகளை உங்களுக்கு அருளுவது நிச்சயம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே இந்த சஞ்சலத்தையும் இந்த தவிப்பையும் ஒருவேளை உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் வேணாலும் அனுபவிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிறது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மாத்திரமே. ஹலேலூயா. இந்த சஞ்சலத்தையும் தவிப்பையும் நாம் வந்து ஓட்டணும், ஓடி போகும்னு சொல்லுது. சொல்லுங்களேன், சஞ்சலமும் தவிப்பும் என்ன செய்யுமா, ஓடியே போகுமா. அதை ஓட்டி நம்ம தான் என்ன செய்யணும், அனுப்பி வைக்கணும். ஹலேலூயா. அதை ஓடணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், சஞ்சலத்தையும் தவிப்பையும் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை நம்ம வந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறத முதல்ல என்ன செய்யணுங்க, நிறுத்தணும். ஹலேலூயா. டிவிலேயும் வாட்ஸ்அப்லேயும் நியூஸ்லேயும் இல்லை வியாதியை குறித்து, பயத்தை குறித்து, வறுமையை குறித்து, இல்லை எதிர்காலத்தை குறித்து சொல்லப்படுகிறதான இந்த சூழ்நிலைகளை பார்த்து என் வாழ்க்கை இப்படி ஆகிடுமோ, என் சூழ்நிலை இப்படி ஆகிடுமோ, என் எதிர்காலம் இப்படி ஆகிடுமோ, நான் மே மாதம் என்ன பண்ணுவேன், ஜூன் மாதம் என்ன பண்ணுவேன், ஏப்ரல் மாதம் என்ன பண்ணுவேன்னு சொல்லி இந்த சூழ்நிலைகளை குறித்து நாம் வந்து சஞ்சலப்படுகிறதையும் தவிக்கிறதையும் முதல்ல என்ன செய்யணும், நாம் நிறுத்தணும். ஹலேலூயா. நாம் நிறுத்தணுங்க. ஏன் நிறுத்தணும் அப்படின்னா, ஏன் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நம்ம வாழ்க்கையில் நிரந்தரமாக வரப்போகிறது கிடையாது. ஆனால் பிசாசு என்ன சொல்கிறான் நம்மக்கிட்ட, இதுதான் முடிவு,
இதுதான் ஃபினிஷ். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐஸ்வர்யவானாக முடியாது, இதுக்கப்புறம் நீங்கள் சுகமடைய முடியாது. நான் உலகத்தையே திருப்பி போட்டுட்டேன், நான் உலகத்தையே மாற்றி அமைச்சிட்டேன்ற அநேக சூழ்நிலைகளை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக சிலுவையிலே சஞ்சலத்தையும் தவிப்பையும் அல்ல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹலேலூயா. இந்த நாளிலுமாய் கூட வேதத்தில் இந்த சஞ்சலங்களும் தவிப்புகளும் இருந்த நாட்களை ஆண்டவர் எப்படி மாற்றினார், நாமும் எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை குறித்து தான் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட இந்த நாளிலே ஆவியானவர் இடைப்பட்டு அவர் நம்மோடு கூட பேசுவீராக. ப்ரேஸ் தி லார்ட். வேதத்தில் ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாளிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக அற்புதங்களை அவர் செய்தார். அவர் தொட்ட யாவரும் சுகமானார்கள், விசுவாசித்து அவரை தொட்ட யாவரும் சுகமானார்கள். அவருடைய சரீரமே அற்புதத்தின் சரீரமாகவே இருந்தது. ஹலேலூயா. இந்த நாளிலே அந்த அற்புதத்தை கண்ட அநேகர் அவரிடத்துல வந்து அவரை வந்து வருந்தி அவருடைய வீடுகளுக்கு அழைத்து கொண்டு போய் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவங்க வந்து அனுபவித்தார்கள். அந்த வகையில் யவிரு என்கிற ஒருவருடைய மகளை குறித்து இங்கே பார்க்குறோம். அந்த எவிரு என்பவர் ஆண்டவரிடத்தில் வந்து என் மகள் வந்து வியாதிப்பட்டு இருக்கிறாள், அந்த வியாதி என்னன்னு சொன்னால் மரணத்திற்கு ஏதுவான வியாதி. வேதத்தில் எத்தனையோ வியாதிகளை நம்ம பார்க்குறோம், ஆனால் சின்ன புள்ள தான் அது, வயசானவங்க இல்லை, சின்ன சிறு பெண். அந்த சிறு பெண்ணுக்கு வந்த வியாதி இன்னைக்கு மாதிரி இருந்திருந்தால் கொரோனான்னு என்ன பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு எதுனாலன்னு தெரியல, அந்த வியாதியின் பேர் இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது அவள் மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதியை அவள் கொண்டிருந்தாள். அப்போ ஆண்டவரை வந்து அவர் கூப்பிடுறாரு, அந்த பகுதியை நம்ம வாசிக்கலாம். ப்ரேஸ் தி லார்ட். அதில் வந்து நீங்கள் மத்தேயுவில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இருக்கும், நான் நோட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் போய் கூப்பிடுறாரு. ப்ரேஸ் தி லார்ட். இந்த நாளில் அந்த எவிருவின் மகள் அவள் வியாதிப்பட்டு இருக்கிறாள். என்ன வியாதின்னு சொன்னால் மரணத்திற்கு ஏதுவியான வியாதி அடைந்த பொழுது அவர் வந்து ஆண்டவரை கூப்பிடுறாரு, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, வந்து என்ன செய்யுங்க, நீங்கள் அவளை தொட்டு நீங்கள் சுகமாக்குங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் போகிற பொழுது தான் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து என்ன செய்கிறாங்க, அற்புதத்தை பெரும்படிக்கு அவருடைய சரீரத்தை தொட்டு அவருடைய சரீரத்திலேருந்து வல்லமை புறப்பட்டதை அந்த சகோதரி உணர்ந்து ஒரு சின்ன ஒரு கான்வர்கேஷன் அங்கே நடக்குது. அதுக்குள்ளே என்ன ஆகிடுதுன்னா அவர் அழைச்சவர் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கொஞ்சம் டிலே ஆகிடுது. அந்த டிலே ஆகிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்க, வந்து போதுகிற நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகள் என்ன ஆகிட்டா நித்திரை அடைந்து விட்டாள், அவள் மறிச்சிட்டானே வந்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எவிருவை பார்த்து நீ தைரியமாயிரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டுக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது எவ்வளோ அப்பாவே கூட இல்லைங்க, அப்பாவே கூட இல்லை. ஆனால் அதுக்குள்ளே தாரை ஊதுவிறாங்க, ட்ரம்ஸ் வச்சிட்ருக்காங்க, இவர் போகும்பொழுதே ஒப்பாரி வைக்கிறவங்க வந்துட்ருக்காங்க, எல்லாருமே வந்துட்டு எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறாங்க, எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறாங்க. பாண்டவர் உள்ளே போகும்பொழுது அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அமைதியாக இருங்க, அவள் நித்திரையாக இருக்க, அவள் தூங்கிட்டு இருக்கா, அவளை நான் எழுப்ப போகிறேன், நீங்கள் கத்தாதீங்க, நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லும்போது அந்த பகுதியில் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் வசனம் சொல்லுகிறது இதை கேட்ட ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்களாம், நகைத்தார்களாம். ஹலேலூயா. இதை கேட்ட எல்லாரும் என்ன செய்தார்களாம், நகைத்தார்களாம். காரணம் அவள் மரித்து போய் அவளுடைய காரியங்கள் எல்லாம் முடிந்து போன ஒரு சூழ்நிலையை என்ன செய்கிறாங்கங்க, அவங்க பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து அவர் சொல்லுகிறார், சிறு பெண்ணே தலிதா கூமி நீ எழுந்திரு என்று சொல்லி அவளுடைய கரத்தை பிடித்து தூக்கி விட்ட மாத்திரத்திலே அவள் உயிரோடு கூட ஜீவனோடு கூட அந்த இடத்துல எழுந்திருந்தாள் என்று பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் தேவஜனமே, எவ்விருவின் வீட்டுக்குள்ளே இருந்தது சஞ்சலமும் தவிப்பும் தான் இருந்ததுங்க. அழுகை, கண்ணீர்,
புலம்பல் இதுதான் அங்க இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அந்த சஞ்சலமும் தவிப்பும், சொல்லுங்களேன், அந்த சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிற்று. அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்ன செஞ்சதுங்க, கடந்து வந்தது. இந்த காலை வேளையில் தேவ ஜனமே, நம்மளுடைய வீடு அது சஞ்சலத்தின் வீடு இல்லை, நம்மளுடைய வீடு அது தவிப்பின் வீடு அல்ல. நம்மளுடைய வீட்டுக்குள்ளே ஆண்டவர் கடந்து வருவார் என்று சொன்னால், அவருடைய வார்த்தை கடந்து வரும் என்று சொன்னால், என் வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியின் சத்தம், என் வீட்டுக்குள்ளே ஓ சந்தோஷத்தின் சத்தம் துணிக்கும். அந்த சந்தோஷம் என்ன சந்தோஷம் தெரியுங்களாங்க? என்னங்க, இந்த நாளில் சொந்தக்காரங்கள்லாம் கூடி உட்காந்துட்டு நம்ம எதை பற்றியோ பேசி பேசி சிரிச்சிட்ருக்குற அந்த சந்தோஷம் இல்லை, அது என் ஆண்டவரோடு கூட இருக்கிற சந்தோஷம் இல்லையா? என் ஆண்டவரோடு கூட உறவாடுகிற சந்தோஷம். வீடுகளில் தேவ ஜனமே, நம்மளுடைய விசேஷமாக நம்முடைய சபையாரை பார்த்து நான் கேட்கிறேன், எத்தனை பேர் தேவனுடைய உறவில் நீங்கள் மகிழ்ந்திருக்கிறீங்க? இல்லை ஆலயமோ இல்லை, சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, எதுவும் இல்லை, என்னை யாரும் பார்க்கலன்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது? ஒரு விசை தேவச்சனமே, தேவனுடைய சமூகத்திலே அவருடைய சந்தோஷத்துக்குள்ளே நாம் நுழைவோம். நாம் பாடி, நாம் துதித்து, தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துகிற வேளையிலே உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அதை விட்டுட்டு நீங்கள் ஃபோன் போட்டுக்கிட்டோ இல்லை யார் கூடயோ உட்காந்துட்டு என் கதை தெரியுமா, உன் கதை தெரியுமா, இது தெரியுமா, அது தெரியுமான்னு பேசிகிட்டு இருக்கிறதுனால யாருடைய சஞ்சலமும் ஓடி போகாது, அங்கே தான் இருக்கும். அந்த தேவ சமூகத்தில் அந்த 51வது அந்த ஏசாயா எழுதின 51ல் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம் ஆனந்த களிப்புடன் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் பாடிக்கொண்டே நித்தமும் நித்தமும், அதாவது நம்ம ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தோம், ஜெபிக்க நேரம் இல்லை, பாட நேரம் இல்லை, பாட்டு புஸ்தகங்களை படித்து பார்த்துக்க எனக்கு நேரம் இல்லை, வேதத்தை வாசிக்க எனக்கு நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் டைம் கொடுத்துட்டு நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாருங்க, டைம் கொடுத்து பார்த்துருக்கிறாரு. பஸ் ஓடலை, ட்ரெயின் ஓடலை, எந்த வியாபாரங்களும் ஓடலை. இன்னைக்கும் நாம் ஆண்டவரை தேட என்னுடைய மனம் எனக்கு ஒத்து போகவில்லை என்று சொன்னால், ஓ இந்த காலை வேளையில் நம்ம ஒப்பு கொடுப்போம், என்னுடைய சந்தோஷம் நீர் ஆண்டவரை. நம்ம ஐயா அடிக்கடி சபையில் பாடுவார், சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும் யார் இருந்தால் சந்தோஷமா? சர்வ வல்ல தேவன் அவர் நம்மோடு இருந்தால் மாத்திரம்தாங்க சஞ்சலமும் தவிப்பும், சொல்லுங்களேன், ஓடி போகும். எப்பொழுது அவர் நம்மோடு இருந்தால் தான் பாடுவோமா? ரைசல் அடைந்த காலை வேளையில் நெருக்கத்தின் வேலையிலும் ஓ கண்ணீரின் பாதையிலும் என்னை காண்கின்ற தேவன் அவர் என்னோடு இருப்பதால் நாம் சந்தோஷமாயிருந்து இந்த காலை வேளையில் என்னை சுற்றி காணப்படுகிறதான உலகத்தாரோடு கூட சேர்ந்து என்ன பண்ணுறது, என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, என்கிட்ட இவ்வளோதான் அரிசி இருக்குது, என்ன செய்வோன்னு என்ன செய்வோன்னு சொல்லி அவர்களை போல நீங்கள் பேசாதீங்க. உங்களை நடத்துகிற ஆண்டவர், என்னை நடத்துகிற ஆண்டவர் அவர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொன்னால் இந்த சஞ்சலங்களும் தவிப்பையும் அவர் ஓட பண்ணுவார். ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் சொல்லுங்க, தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சொல்லுங்க. சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சொல்லுங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஒரு நிமிஷப்பா, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த சந்தோஷம் காலையிலிருந்து இரவு வரையிலும் வேறு யாரோ ஒருவரோடு கூட பேசி கொண்டிருக்கிறதுனாலே வர சந்தோஷம் இல்லை, வேறு யார் கூடவோ ஃபோன் போட்டு இதை பற்றிலாம் நான் யோசிக்கவே இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கிற சந்தோஷம் இல்லை. இந்த சந்தோஷம் என்பது அவரோடு கூட நாம் இணைந்து போகிற பாதையில் இருக்கிற சந்தோஷம். நீங்கள் எத்தனை பேருக்கிட்ட உங்கள் பிரச்சனைகளை மறந்து இருக்கும்படி நீங்கள் பேசிட்டு திரும்பி தனிமையாக வந்து உட்காந்தாலும் உங்கள் துக்கம் தாங்க உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும்.
உங்கள் சஞ்சலம் தாங்க உங்களுக்கு முன்பதாக வந்து நிற்கும். ஆனால் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற தனிமையிலே நீங்கள் அவரை பாடி ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் அவரை பாடி துதிக்கும் பொழுது, ஆண்டவரே எவ்வருவினுடைய மகளினுடைய மரணத்திற்கு ஏதுவான வியாதியை அந்த சஞ்சலத்தை துரத்தி அடித்த தேவனாண்டவரே, எங்கள் தேசத்தின் மத்தியில் காணப்படுகிறதான இந்த மரணத்திற்கு ஏதுவான சூழ்நிலையை எங்கள் தேசத்திலிருந்து நீர் வெளியே அனுப்பும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை பாடி அவரை துதிக்கிற வேளையிலே அந்த சந்தோஷம், அந்த சந்தோஷம், அந்த சந்தோஷம், அந்த சிலுவையில் அவர் அடைந்ததான எல்லா விதமான ஜெயத்தையும் நீங்கள் கொண்டாடும் பொழுது தேசத்தின் மத்தியிலே கர்த்தர் மகா பெரிய பயங்கரமான கிரியைகளை அவர் நடப்பிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. பக்தன் பாடுகிறான், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். சொல்லுங்க, ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாசி பெற்று உயர்ந்திடுவோமே. சொல்லுங்க, குறுகிடமாட்டோம் குன்றிடமாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு, கரையில்லா தேவனின் வாக்கு. மறுபடியுமாய், குறுகிடமாட்டோம் குன்றிடமாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. சூழ்நிலைகள் என்னை குன்றி போக செய்ய முடியாது, சூழ்நிலைகள் என்னை என்ன செய்ய முடியாதுங்க, தடை செய்யவே முடியாது. ப்ரேஸ் அல்லாஹ், ஹலேலூயா. இந்த நாளிலுமாய்கூட நான் பாடின வார்த்தைகளின்படி சூழ்நிலைகள் நம்மை குன்றி போகவோ குறுகி போகவோ செய்வதற்கு இல்லவே இல்லைங்க. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டா சொல்லுங்களேன், இன்றைக்கு நான் அனுபவித்து கொண்டிருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் அது ஓடி போகவே ஆக வேண்டும். நீங்கள் சொல்லலாம், ஏங்க அவர் கடவுளுங்க, அவர் வந்தார் ஒரு வீட்டுக்குள்ளே, அவர் இப்படிப்பட்ட சுகத்தெல்லாம் என்ன பண்ணார், கொடுத்துட்டு போனார், நாங்கள் யாருங்க, மனிதருங்க, எங்களால் என்ன பண்ண முடியலையே, ஏன் இந்த மாதிரி இந்த சூழ்நிலைகளெல்லாம் எங்களால் ஜெயிக்க முடியலையே, நாளைய தினத்தை குறித்த பயம் எங்களுக்கு வருதே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், சொல்லலாம். வேதத்தில் நம்மை போல வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனிதன் அப்போஸ்தலன் ஆகிய பவுல், அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பட்டணத்திலே அவர் பிரசங்கம் பண்ணும்படி அவர் போயிருக்கிறார். இரவு நேரத்தில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது மூன்றாவது மாடியில் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த இடத்துல அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் ஐதிகு என்கிற ஒரு மனுஷன் மிகவும் தூக்க மயக்கத்தில் என்ன பண்ணிட்டுருக்கிறார், அவர் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டுட்டு அப்படியே தூக்க மயக்கத்தில் என்ன பண்ணிடுறாராம், தவறி மூணாவது மாடியிலேருந்து என்ன செஞ்சிடறாரு, அவர் கீழே விழுந்துடுறாரு. பாருங்களேன், மூன்றாவது மாடியிலேருந்து கீழே விழுந்து இவரும் ஓடி வந்து கீழே பார்த்தா வசனம் சொல்லுது, நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். 20:9 அப்போஸ்தலர் 20:9 அவர் மறைச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. இல்லை, அது லாஸ்ட்டு வாசிக்கலாம். மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். இல்லை, எப்படி தூக்குனாங்களாம் அவரை,
சொல்லுங்க எப்படி செத்து போய் தான் என்ன செஞ்சாங்க அவரை தூக்குனாங்க ஆனால் வசனம் சொல்லுகிறது உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு கலங்காதிருங்கள் இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான் ஹலேலூயா 12 வசனம் சொல்லுகிறது அந்த வாலிபனை அவர்கள் உயிர் உள்ளவனாக கூட்டி கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள் கரங்களை தட்டி ஆம் தேவ ஜனமே இது வந்து ஒரு கொரோனா என்கிற வியாதியின் மூலமாய் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும் சரி இல்லைன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் பாருங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து வார்த்தையை கேட்டு கொண்டு இருந்தவன் என்ன ஆயிடுறாங்க தவறி விழுந்து என்ன ஆயிடுறாங்களா மரித்து போகிறான் ஆனால் அவ்வளோ அவரை மறுபடியும் உயிருள்ளவனாக என்ன செய்கிறானா எல்லாருக்கும் முன்பதாக அவன் நிறுத்தி காட்டுகிறான் இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே நீ யார் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து ஒருவேளை நல்லா நம்ம சாப்பிட்டு நல்லா வேலைக்கு போய் வந்து ஏசு நல்லவர் ஏசு வல்லவர் ஏசுவும் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் நம்ம சொல்லியிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் சொல்லணும் இந்த நாளில் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் எங்களை நடத்துகிறார் அவர் எங்களை போஷிக்கிறார் இன்றைய தினம் இல்லை நாளைய தினமும் அவர் எங்களை அப்படியே நடத்துவார் என்பதை சொல்லுவதற்காகவே அவர் உன்னையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் இந்த உலக ஜனங்கள் பேசுகிறதை போல விடாய்ப்புகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் இயலாததையும் இல்லாததையும் பேசுவதற்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்யலைங்க அவர் அழைக்கவே இல்லை ஒருவேளை இந்த காலை வேளையிலே நீங்கள் அதை பேசி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது சஞ்சலமோ தவிப்போம் அதை இப்போ நம்ம என்ன செய்யணுமா அதை இயேசுவின் நாமத்தினாலே அதை வெளியே நாம் ஓட்ட போகிறோம் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் மகிழ்ச்சியும் ஓ சந்தோஷமும் நம்ம தலையின் பேரில் என்ன செய்ய போதுங்க கடந்து வரப்போகிறது இந்த காலை வேளையில் அருமையான தேவ ஜனமே இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே இந்த சூழ்நிலைகளை கண்டு நாம் என்ன செய்ய வேண்டியது இல்லைங்க சூழ்நிலையோடு என்ன செய்யணுங்க அப்படியே நம்ம ஒத்து போகணுன்ற ஆள் நம்ம இல்லைங்க ஏன்னா வேதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் தேசம் எங்கிலும் பஞ்சம் இருக்கும் பொழுது ஈசாக்கு விதை விதைத்தான் சொல்லுங்களேன் என்னங்க 100 மடங்கு அவன் அறுவடை பெற்றான் ஹலேலூயா மோசேயை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு மோசே எல்லாரும் கலங்குறாங்க ஆனால் அவன் விசுவாசித்து செங்கடலை 2 பிளந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒரே ஒரு நோவா அவனுக்காக ஒரு பேழை உண்டாக்கப்பட்டு வெள்ளம் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் காத்தார் ஒரே ஒரு எலியா ஓ அவனுக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள் வேதத்தில் காகம் என்பது நம்ம வீட்டில் இருக்கிற வடையை திருடி எடுத்துன்னு போய் சாப்பிட்ற காகம் இல்லையா காகத்தோடைய குணமே என்னென்னா நம்ம கையில் இருக்கிறது தெரியாமல் என்ன செஞ்சிடும் அது திருடின்னு போயிடும் ஆனால் அந்த காகம் எலியாவுக்கு இறைச்சியும் அப்பத்தையும் கொண்டு வந்தது என்று சொன்னால் என் தேவன் எத்தனை பெரிய தேவனுங்க என் தேவன் எத்தனை பெரிய தேவன் நீங்கள் இந்த நாளிலே சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கான காகங்கள் உண்டு உனக்காய் தேவன் காகங்களுக்கு கட்டளையிடுவார் அந்த காகங்கள் எங்கே இருந்து வந்தாகிலும் உன்னை போஷிக்க ஓ தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் திமிங்கலங்கள் அவரை நோக்கி பார்க்க திமிங்கலங்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிற தேவன் திமிங்கலத்தை எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்கன்னு தெரியல அது எத்தனை டன் இருக்கும் அதுக்கு 4 இட்லி போட்டா 10 பத்தாது 4 இட்லி அவர் நமக்கு போடுறது என் தேவனுடைய பார்வைக்கு அற்ப காரியங்க அதனால தான் ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புஷ்பத்துக்கு இவ்வளவாய் நான் உடுத்துவிப்பேன் என்று சொன்னால் உனக்கு நான் அதை செய்யாமல் இருப்பேனோ என்று சொன்னார் வானத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் அவைகள் உழைக்கிறதில்லை சேர்த்து வைக்கிறதில்லை அவைகளுக்கு நான் என்ன செய்கிறேன் உணவை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இவைகளுக்கெல்லாம் கவலைப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் அவர் சொல்லுகிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியையும் தேடுங்கள். பின்பு நீங்கள் எதிர்பார்க்கிற இவைகள் எல்லாம் என்ன செய்வேன் நான் உங்களுக்கு கூட கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். எது ராஜ்யம் இந்த நாளிலே சபைக்கு இப்போ ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தோம், எது ராஜ்யம்னா சபைக்கு போகிறது ராஜ்யம், ஊழியம் செய்கிறது ராஜ்யம், சபைக்கு ஆளுங்களை இன்னைக்கு எதையுமே செய்ய முடியல. அப்போ எதுங்க ராஜ்யம், எது ராஜ்யம்? உங்கள் வீட்டுக்குள்ளே அவரை ஆராதித்து அந்த ராஜ்யத்தை உள்ளே கொண்டு வந்து உள்ளே இருக்கிற சஞ்சலத்தையும் தவிப்பையும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் வெளியே துரத்தி அந்த ஆண்டவருடைய சந்தோஷத்தையும் ஆண்டவருடைய மகிழ்ச்சியும் நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே என் சூழ்நிலைகளை மாற்றப் போகிறீர். வேதத்தில் வாசிக்கிறோம், எலியா அவன் படுத்து கொண்டிருக்கும் பொழுது காகங்கள் கடந்து வந்து அவனுக்கு இறைச்சியையும் அப்பத்தையும் கொடுத்தது. ஒரு எலிசா அவன் மரித்ததுக்கு பிற்பாடு அவனுடைய எலும்பின் மேலே பட்ட ஒரு இன்னொருத்தருடைய டெட்பாடி என்ன ஆயிடுச்சான், உயிரோடு கூட எழுந்துருச்சு. எவ்வளோ பெரிய அற்புதங்கங்க. எங்கே காலையிலேருந்து எதை பற்றி பேசிகிட்ருக்கோம்? காலையிலேருந்து கொரோனாவை பற்றி பேசிகிட்ருக்கோம், காலையிலேருந்து மரித்து போனவங்களை பற்றி பேசிகிட்ருக்கோம், எங்கெங்கேயோ நடக்கிற இருளான செய்திகளை பேசிகிட்ருக்கோம். உன்னுடைய கையிலும் என்னுடைய கையிலும் தேவன் வெளிச்சத்தின் வார்த்தைகளை அவர் கொடுத்திருக்கிறார். இதில் எல்லையில்லாத அற்புதங்களை அவர் நமக்காக செய்திருக்கிறார். இதை தியானிங்க, இதை பேசுங்க. அப்பொழுது உன் வீட்டிலே என் வீட்டிலே தேசம் எங்கிலும் காணப்படுகிற இந்த சஞ்சலமும் தவிப்பும் இயேசுவின் நாமத்தினால் அது ஓடியே போகும். நம்முடைய வீடுகளிலே நாம் இழந்து போயிருக்கிற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிச்சயமாய் திரும்பி வரும். சொல்லுங்களேன், நிச்சயமாய் திரும்பி வரும், நிச்சயமாய் திரும்பி வரும். ஷெட் டவுன் நமக்கு தாங்க, ஷெட் டவுன் ஆண்டவருக்கு கிடையாது. அவர் இன்றைக்கும் எத்தனை பேர் ஆராதிக்கிறீங்களோ அவங்க வீட்டில் அவர் உயிர் உள்ளவராய் அவர் தரிசனம் ஆகி கொண்டு தான் இருக்கிறார். எங்களுக்கு வந்து உங்களை பார்க்க முடியல, அதுதான் வருத்தம். நித்தம் அவர் எங்களை வந்து சந்திக்கிறார், நித்தம் அவர் எங்களை வந்து பார்க்கிறார். ஏற்கனவே நான் சண்டே கிளாஸில் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன். ராமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்தானான். அடிக்கடி பிள்ளைங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த ராமுவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் ஒரு செருப்பு தைக்கிறவனுடைய மகன். அவங்க அப்பா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அந்த ராமு டெய்லி உட்காந்து செருப்பு தைப்பான். அவனுடைய வீட்டுக்கும் அவனுடைய செருப்பு கிடைக்கும் நடுவில் ஒரு சர்ச் இருந்துச்சுங்களாம். அந்த ராமு இங்கேருந்து வீட்டுக்கு போகும்பொழுது அந்த சர்ச்சை பார்த்து சொல்வானா, ஏசப்பா நான் ராமு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவானா. டெய்லி எப்படின்னா பண்ணிட்டு போவானா, அவன் சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவனுக்கும் ஒரு சிறிய விபத்து ஏற்பட்டு அவன் என்ன செஞ்சுருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. அவன் ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அவனை சுற்றி இருக்கிற எல்லா பெட்டிலையும் வந்து உறவினர்கள் வந்து எல்லாரையும் விசாரித்து பழங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்து எல்லாரையும் எல்லாரும் பார்க்குறாங்க. ராமுக்கு யாருமே இல்லை. ஆனால் ராமு என்னாவே இல்லையா சொல்லுங்களேன், துக்கமாகவே இல்லையா. அவன் ரொம்ப சந்தோஷமாக என்ன செய்கிறான், அவன் உட்காந்துருக்கிறான். இதே கவனிச்சிட்டு இருந்த நர்ஸு ஒருத்தவங்க, இந்த பையனை யாருமே பார்க்க வரல, ஆனால் அந்த பையன் எப்படி இருக்கான், சந்தோஷமாக இருக்கானே, அவன் சஞ்சலமாகவே இல்லையே, அவன் துக்கமாகவே, யாரையும் பார்த்து அவன் என்னவே ஆக மாட்டான், வருத்தமே படமாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட வந்து, என்ன ராமோ உன்னை பார்க்க யாரும் வரலையேன்னு உனக்கு என்ன இல்லையா, உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவன் சொன்னான்னா, இல்லை இல்லைங்க ஆண்டி, நான் செருப்பு தைக்கிறேன், நான் என் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு சர்ச் இருக்கும், அங்கே நான் ஏசப்பாவோட அந்த முகத்தை பார்த்து நான் சொல்லுவேன், ஏசப்பா நான் ராமு வந்திருக்கேன்னு சொல்லுவேன். இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டதுனால என்னால் அங்கே என்ன பண்ண முடியல, போக முடியல, ஆனால் நான் உட்காந்துட்டே இருக்கேன், கரெக்டாக அந்த டைமுக்கு இந்த இடத்துக்கு யார் வந்தது, ஏசப்பா வந்து அதே போல் என்ன சொல்கிறாரு, ராமு நான் யார் வந்திருக்கேன், நான் ஏசப்பா வந்திருக்கேன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சு, சந்தோஷமாயிடுச்சு. நான் தேடி போக முடியலன்னும் பொழுது ஏசப்பாவே என்ன பண்ணிட்டாரு, என்னை தேடி வந்துட்டாருன்னு, எனக்கு அதனால் யாரும் வரலன்னு எனக்கு என்ன இல்லை, வருத்தமே இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னான். அருமையான தேவச்சனம், இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேரோடு கூட ஆண்டவர் பேசுகிறாருன்னு தெரியல. நாம் தேடி அவரை போய் பார்த்தோம், இன்றைக்கி அவர் நம்மை தேடி நம்முடைய வீட்டுக்கு வந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை அவர் இன்றும் அவர் நிரூபித்து கொண்டு தான் இருக்கிறார். உண்மையாகவே இந்த யூடியூப் மூலமாக நான் யோசிக்கும் பொழுது ஏதோ ஒரு ரெண்டு வாரம் போயிட்ட பிறகு ஐயோ எக்ஸ்ட்ரெயின் ஆயினே போகுது நம்ம எதனா பண்ணணும் அப்படின்னு நாங்கள் முயற்சி எடுக்கலைங்க.
ஷெட்டவுன் ஆன முதல் வாரத்திலிருந்து இந்த யூடியூப் மூலமாய் ஆண்டவர் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எங்களை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாங்கள் தானாய் ஏற்படுத்தப்படவில்லை என்பதை இந்த அழைப்பு இந்த நாளிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இதை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய சுய பெருமைகளுக்காகவோ எல்லாரும் பண்ணுறாங்க, இன்றைக்கி நிறைய பேர் வந்து இவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்கன்னு இப்போ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அந்த ஷட் டவுன் எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரியாத ஆரம்ப நாளிலிருந்தே இந்த காரியத்தை தேவன் செய்ய சொல்லி எங்களை அவர் நடத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது அவர் எங்களை வந்து இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிறார். நாங்கள் எவ்வளோ நாள் மோரைக்கு நாங்கள் எப்படி எப்படி ஏறி எப்படி வந்து அவரை பார்த்தோமோ அதே போல் அவரும் அவருடைய தேவனதுடைய ஆலயத்தில் இருக்கிற அதே பிரசன்னத்தோடு அதே வல்லமையோடு அதே எழுந்தரித்தலோடு அவர் என்னையும் வந்து இந்த நாளில் அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே ஓ சஞ்சலமும் தவிப்பும் என்னுடையது அல்ல, எனக்கு அவர் சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சியையும் என் தலையின் பேரில் அவர் வைத்திருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, எத்தனை பேர் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க? நீங்கள் சலிப்போடு துக்கத்தோடு இது எப்பொழுது மாறுமோ என்று அமர்ந்திருப்பீங்கன்னு சொன்னால் இது மாறாதுங்க. நீங்கள் பாடி ஆராதித்து துதித்து தேவனோடு உறவு வைத்து தேவனோடு நல்ல மகிழ்ச்சியாக இருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற நீங்கள் நம்ம சபையிலிருந்து பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற சஞ்சலத்தையும் தவிப்பையும் இயேசுவி நாமத்தினால் இந்த நாளில் வெளியே அனுப்புங்க. ஆண்டவரே, நான் எதை குறித்தும் கவலைப்பட போகிறதில்லப்பா. எலியாவை காகம் கொண்டு போஷித்த தேவன், நீர் என்னை போஷிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறீர், நீர் என்னை நடத்துவீர், நீர் என்னை தாங்குவீர், நீர் என்னை போஷிப்பீர் என்று சொல்லி அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளுடைய சஞ்சலங்களையும் தவிப்பையும் நாம் தேடி பார்த்தாலும் நாம் அதை வந்து இல்லாத ஒரு இடத்திற்கு இந்த கொரோனாவை ஆண்டவர் கொண்டு போய் போடுவார். சொல்லுங்களேன், உன் சத்துருவை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி இதை நாம் தேடியும் காணாதிருக்கிற இடத்திற்கு கொண்டு போய் கர்த்தர் போட்டு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு அருள. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி நம் ஒரு வார்த்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி இந்த அலைகளை நாம் செய்க போகிறோம். ஹாலேலூயா. தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஹாலேலூயா சொல்லுங்க. ஒரு நிமிஷமாய் கண்களை மூடி, என் துக்கம் என்னை விட்டு மாறி போகட்டும், என் சஞ்சலம் இந்த வீட்டை விட்டு ஓடி போகட்டும். கர்த்தர் கொடுத்திருக்கிற அருமையான இந்த நேரங்களையும் காலங்களையும் வேதத்தை வாசிக்கவும் உமோடு கூட ஆண்டவரே நான் நேரத்தை செலவிடவும் நீ ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் போல எழும்பிடுவே
இயேசுவை நம்புவேரியான மலபா இயேசுவை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. முந்தின மகிமையை காட்டிலும் அவர் திரும்பவும் அவர் சீயோனுக்கு எங்களை அழைக்கும் பொழுது முந்தின மகிமையை காட்டிலும் அவருடைய மகிமை இன்னும் இன்னும் அதிகமாய், ஏனெனில் ஓ தேவ ஜனமே, அவரை கட்டி போட, அவருக்கு உத்தரவு போட, அவரை மடக்கி போட இந்த உலகத்திலே ஒருவனும் இல்லை. அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் செயல்படும்படியான வழிகளை திறந்து அவருடைய ஊழியத்தை மறுபடியும் துவங்குகிற வேளையிலே முந்தின மகிமையை காட்டிலும் இன்னும் மகிமையை, மகிமையின் மேல் மகிமையை அவர் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினால் ஒருவரும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, ஐயோ ஐயோ இல்லைங்க, காத்து கொண்டிருக்கிறோம். நாம் கழுகுகளைப் போல மறுபடியும் எழும்பும்படியான நாளுக்குள்ளே ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். யாரும் நம்மளை மடக்கி போட முடியாது. ஆண்டவர் நம்மை ஓ ரெஸ்ட் கொடுத்து நம்மளுடைய முடிகள் எல்லாம் துளிர்க்க, நம்மளுடைய ஆவி இன்னும் பலனை அவர் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார். காத்திருப்போம், கழுகுகளை போல எழும்புவோம். கர்த்தர் நமக்காய் பெரிய காரியங்களை செய்வார். இந்த காலை வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். God bless you. God bless you. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இப்ப நல்ல தேவனுடைய வார்த்தை நாம் தியானித்தோம். Praise the Lord. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள். Hallelujah. கர்த்தரால் மீட்கப்பட்ட என் அன்பு ஜனமே, ஆனந்த களிப்புடன் மீண்டுமாய் சீயோனுக்கு திரும்பி வருவோம். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். இந்த காலகட்டத்தில் இருக்க அனைத்து சஞ்சலமும் தவிப்பும் ஓடிபடியாய் நாம் யாவரும் சேர்ந்து ஜெபம் செய்வோம். அப்பா, எல்லா தேசத்தில் இருக்க எல்லா சஞ்சலமும் தவிப்பும் ஓடட்டும். ஆண்டவர் ஆண்டவரே, மெய்யாக தவிக்கிறாங்க. ஆண்டவரே, ஜனங்க தவிக்கிறாங்க. அப்பா ஆண்டவரே, இதனால் யாராவது ஒருவர் கொரோனா வியாதி மூலம் இல்லை என்றாலும் ஆண்டவரே, அது ஆண்டவரே தேசத்தில் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவரே, ஏதோ ஒரு ஆண்டவரை விளைவு பொருளாதாரத்திலாக இருக்கலாம் ஆண்டவரே, இல்லை வேலைகளாக இருக்கலாம் ஆண்டவரை, இல்லை பணத்தினால ஏதோ ஒரு பாதிப்பை ஆண்டவரை ஜனங்கள் ஆண்டவரை அப்பா அனுபவித்து கொண்டிருக்காங்க. ஆண்டவரை ஏதோ ஒரு வகையில் அந்த நோய் யாரையும் பாதிக்கப்படலாம் கூட, நோய் யாரையும் ஒரு ஒரு சிலரை பாதிக்கப்பட்டிருக்க அநேகர் ஆண்டவர் அது பாதிக்க உட்படுத்தவில்லை. ஒரு 5% கீழே தான் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் 95% மேலே இருக்கிறவங்களும் நோயினால் இல்லை, வேறு வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த சஞ்சலம் அவங்களுக்கு இருக்குது, தவிப்பு இருக்குது. இந்த கால வேலையில் நம்ம எல்லாம் ஒப்பு கொடுப்போம். வேலை ஒரு சில பிள்ளைகளை எக்ஸாம் எழுத முடியல, வேலை இல்லை, வருமானம் இல்லை, வீட்டில் இருந்து ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் உடல் நலம் சரியில்லாமல் போய், மனது சரியில்லாமல் போய், ஏதோ ஒரு வகையான அநேகருக்கு சஞ்சலங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நாம் வாசித்தோம், சஞ்சலமும் தவிப்பும் அது ஓடி போகும் என்று. ஹலேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டும், இந்த தேசத்தை விட்டும் ஆண்டவர் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும், ஓடி போகட்டும், ஓடி போகும். ஹலேலூயா. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும், ஓடி போகட்டும், ஓடி போகட்டும் ஆண்டவரே. எதனால் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே மீட்கப்பட்டவர்களாய் உம்மிடத்தில் வரும் பொழுது ஆண்டவரே ஆனந்த களிப்புடன் ஆண்டவரே நாங்கள் பாடி ஆண்டவரே மீண்டுமாய் ஆண்டவரே நாங்கள் கர்த்தரிடத்தில் வரும் பொழுது சியோன் என்னப்படுகிறேன் பா தேவனுடைய ஆண்டவரே பாதத்தில் வரும் பொழுது அப்பா உங்ககிட்ட ஆண்டவரே மகிழ்ச்சியோடு நாங்கள் பாடி களிப்புடன் வரும் பொழுது எங்கள் சஞ்சோனம் ஓடி புகட்ட முடியலப்பா ஆண்டவர், எங்களால் முடியல அப்பா, ஒரு சிலரால் பாடி ஆராதிக்க கூட முடியல, அந்த மகிழ்ச்சி இல்லை ஆண்டவரை எடுத்து போட்டு விட்டான்
ஆண்டவர். ஆனால் இந்த வேளையில் கர்த்தரிடத்தில் ஓடி வரும்பொழுது, அவரிடத்தில் வரும் பொழுது அப்பா மீட்கப்படும்படி அவரிடத்தில் வரும் பொழுது ஆண்டவரே அப்பா அவர் எல்லாவித சஞ்சலத்தையும் தவிப்பியும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு மனிதரை விட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியை விட்டும் ஆண்டவரே ஒரு ஒரு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒரு ஏரியா விட்டு ஆண்டவரே அப்பா சென்னையை விட்டு ஆண்டவர் அநேக ஆண்டவர் அப்பா அந்த மாவட்டங்களை விட்டு ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டவரை தமிழ்நாட்டை விட்டு இந்தியாவை விட்டு ஆண்டவரே அந்த சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும்படியாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினது ஓடி வெளியே போகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நித்திய மகிழ்ச்சி வரட்டும், எத்தனை பிள்ளைகளுடைய மகிழ்ச்சி இது சூறையாடி கொண்டிருக்கிறது ஆண்டவரே, எத்தனை பிள்ளையோட சந்தோஷத்தை இது ஆண்டவர் அழித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அவரவர் படுகிற வேதனையை அப்பா நீ உற்று நோக்கும்படியாய் இந்த ஜனங்களுக்கு இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நித்திய மகிழ்ச்சி பிள்ளைகள் மேலே இருக்கட்டும், சஞ்சலமும் தவிப்பு அவர்களை விட்டு ஆண்டவரை ஓடி போகட்டும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படியாய் அப்பா இந்த நாட்களில் ஒரு பெரிய அற்புதத்தை எங்கள் மத்தியிலே செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அன்று எத்தனையோ ஆண்டவரை பேருக்கு வேதத்தில் அற்புத அடையாளங்களை செய்த தேவன் தேசத்திலேயே ஆண்டவரை என்று செய்யும்படியாய் செபிக்கிறோம். தாழ்த்தி நேசருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற வார்த்தை எங்களுக்குள்ளே கிரிகை செய்யட்டும், நித்திய மகிழ்ச்சி எங்களுக்குள்ளே இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சமாதானமும் சந்தோஷத்தும் எங்கள் கூடவே ஆண்டவர் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ரத்த கொட்டைக்குள்ளாய் மூடி மறைங்க அப்பா. இதை கண்டு இவ்வளோ நேரம் அமர்ந்து ஆண்டவர் இதை பா கேட்டுக்கொண்டு தியானித்து கொண்டு ஆராதனை செய்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் விசேஷமாக இந்த யூடியூபை ஆண்டவர் கண்டு கொண்டு இதை ஆராதித்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரை. அந்த பிள்ளைகளை விட்டு சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் ஆண்டவரை. நித்திய மகிழ்ச்சியும் ஆண்டவர் அவங்க தலையின் மேல் இருக்கட்டும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடையும்படியாய் ஆண்டவரை செபிக்கிறோம் ஆண்டவரை. ராஜாவும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் யாவரையும் தலைமட்ட தாழ்த்துகிறோம், உன் நாமத்துக்கே மகிமை உண்டாக்குகிறோம் இயேசு மூலம் பிதாவே ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் 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 ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, ஹலேலூயா. ஆசீர்வாதம் கூறுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யுன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் உங்களோடும் எங்களோடும் நம் அனைவரும் கூட இந்த தேசத்தோடு கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இதை கண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சமாதான சந்தோஷம் வரட்டும், மகிழ்ச்சியை கத்துற அவர்கள் தலைமையில் வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ரத்த கொட்டை குழாய் முடியும். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.